தமிழ் தேசிய விடுதலை பயணத்திலே நான்காவது உலக தமிழராட்சி மாநாட்டு இனப்படுகொலை நிகழ்வினுடைய 50வது வருட நினைவேந்தல் நிகழ்வு இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1974 ஜனவரி 10 நடைபெற்றிருந்த அந்த இன அழிப்பினுடைய அங்கமாகிய இனப்படுகொலையினுடைய அங்கமாகிய இந்த எங்களுடைய உறவுகள் படுகொலை செய்யப்பட்டது. எங்களுடைய இன விடுதலை போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு வித்திட்ட ஒரு சம்பவமாக அமைந்திருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய தமிழினமானது தொடர்ச்சியாக இன அழிப்புக்கு உட்பட்டு வருகின்ற இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய இனத்தின் மீது சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளை நினைவேந்துதல் என்பது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அனைத்து ஈழத்தமிழர்களும் ஒற்றுமையாக ஓரணியாக நினைவேந்தல்களை அனுஷ்டிக்க வேண்டும். எங்களுடைய இளம் சந்ததியினருக்கு இவை கடத்தப்பட வேண்டும். இந்த இன அழிப்பு இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே இருக்கின்ற இராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டும். இன அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இனப்படுகொலையாளிகள் பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள்களோடு ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது வடக்கு கிழக்கிலே சர்வதேசத்தால் நடாத்தப்படுகின்ற பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் அடையப்பட முடியும் என்ற எமது நிலைப்பாட்டையும் இந்த இடத்திலே தெரிவித்து, இலங்கையில் தமிழ் வளர்ச்சிக்காக பல எத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இலங்கையை வாழ்ந்த மிகப்பெரும் அறிஞரான தனிநாயகம் அடிகளார் அவர்களின் முயற்சியிலே இந்திய அறிஞர்களின் கூட்டுகளுடன் தமிழராட்சி மாநாடு என இலங்கை, இந்தியா மற்றும் மொரீசியஸ் பல நாடுகள் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையிலே இலங்கையிலே இடம்பெற்ற 4வது, அதுக்கு முதல் 3 தமிழராட்சி மாநாடுகள் இடம்பெற்றுள்ள சூழ்நிலையில் 4வது தமிழராட்சி மாநாடானது 74 இலங்கையிலே நடைபெறுவதாக தீர்மானிக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டது. அப்பொழுது 1974 ஸ்ரீமா பண்டார நாயக் அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். அரசாங்க உதவியை கோரிய பொழுது அவர்கள் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் கொழும்பிலே நடத்தினால்தான் உதவி செய்வோம், இல்லாவிட்டால் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று. ஆனால் தமிழறிஞர்களோ தமிழின் பிறப்பிடமாக தமிழின் வாழ்விடமாக கடத்தப்படுகின்ற ஜாழ்ப்பாணத்திலே நாங்கள் நடத்துவோம், அதுக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, நாங்களே நடத்தி கொள்கிறோம் என கூறிய சூழ்நிலையிலே அரசாங்கம் சொன்னது, நீங்கள் இதற்காக பின்னர் வருத்தப்படுவீர்கள் என்று மிரட்டும் துணியிலே குறிந்தார்கள். ஆனால் எதையும் பயப்படாமல் மிகவும் சிறப்பான ஒழுங்கமைப்பிலே சச்சிதானந்த மையா போன்ற பல பெரிய அறிஞர்கள் மிகுதியானவர்களை நாம் இணைந்து யாழ்ப்பாண மாநகர சபையுடன் இணைந்து மிகப்பெரும் பண்பாட்டு பெருவிழாக, இதுவரை நாங்கள் ஒவ்வொரு ஏஜி ஆஃபீஸில் கொண்டாடுவார்கள், மாவட்ட ரீதியாக கொண்டாடுவார்கள், அவ்வாறாக அல்லாமல் ஒரு கிழமைக்காக யாழ்ப்பாணம் முழுவதும் இருந்து ஊர்திகள், பவனிகள், வாழக்குலக தோரணங்கள், அந்த பழைய வீடியோ கிளிப்புகளை பார்த்தா தெரிந்திருக்கு, யாழ்ப்பாணம் அதுவரை கன்றாத ஒரு தமிழ் பண்பாட்டு பெருவிழாவாக இது கொண்டாடப்பட்ட சூழ்நிலையிலே இந்திய அறிஞர்கள் வருவதற்கான விசா ஒழுங்குகளை கூட சினிமாவை அரசாங்கம் மறுத்திருந்த சூழ்நிலையிலே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களது நேரடி செல்வாக்கின் கீழே விசாக்களை பெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இறுதி நாள் நிகழ்விலே அந்த கூட்டம் கட்டுக்கிடங்காமல் போய் என்ன பிரச்சனை நடந்தது என இதுவரைக்கும் யாரும் தெரியும், அதாவது ஒவ்வொருதன் தங்கள் சார்பு கருத்துக்களை கூறுகிறார்கள், ஆனால் நடந்த விதத்திலே இது குழப்பம் ஒன்று ஏற்பட்டு அப்பொழுது சந்திரசேகரம் என்று அவர்கள் ஐயா சூறிந்தார்கள். அவர் உண்மையிலே சிங்களவர் சந்திரசேகர என்ற ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் மின்சார கம்பியை சுட்டதாகவும் அந்த கம்பி அறந்து விழுந்து அதை மிதித்ததால் 9 துடிதுடித்து பலியானதாகவும் ஒருவர் ஆஸ்பத்திரியில் இருந்ததாகவும் மொத்தம் 10 என்றும் 11 என்றும் குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் அதாவது இந்த நிகழ்ச்சியை காண வந்த அதுக்கு பின்பு தங்களை உயிர்களை ஆகுதியாக தியாகத்துக்கு ஆளாகி கொண்ட தமிழர்களது 50வது நினைவேந்தல், அந்த தூண்களை கூட அவர்கள் பல வரலாற்று உண்மைகளை சொல்லியிருந்தார்கள். பல பல எதிர்ப்புகளின் மத்தியிலே தான் இந்த தூண் எழுந்து நிற்கிறது. தூண்கள் அமைக்கப்படுவதும் இடிக்கப்படுவதும், தூண்கள் அமைக்கப்படுவதும் இடிக்கப்படுவதும், இது ஒரு சிங்களத்தின் வரலாற்று தவறாகவே அமைகிறது. உதாரணமாக இந்த தூணை கூட சொல்லலாம், அல்லது தியாக தீவன் லெப்டினங்கிற தீவன் அண்ணாவுடைய தூணை கூட சொல்லலாம், அதை கூட இடித்திருக்கிறார்கள். ஆக தமிழர்களது வரலாறு அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படக்கூடாது, அவர்களது வரலாறுகள் மலங்கடிக்கப்பட வேண்டும், தங்களது துரோக செயல்கள் கொடுஞ்செயல்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையிலே அவர்கள் இந்த கொடுஞ்செயல்களை புரிந்தாலும், ஆனால் நாங்கள் மறவோம், இந்த காலத்திலும் அதை விட்டுவிட மாட்டோம், அடுத்த சந்ததிக்கு தெரிய சூழ்நிலையிலே கடந்த காலங்களைப் போல அல்லாது 50வது நினைவேந்தலை மிகவும்
ஒரு சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கிறோம். கொண்டாட்டம் இல்லை, அனுஷ்டிக்கிறோம். அந்த நினைவிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிப்புடன், நான் முதலே குறிப்பிட்டதைப் போல இதுக்கு சகல ஏற்பாடுகளையும் செய்து தந்த யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளர்களுக்கு விசேட நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ளும். மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றபம் வேள்வி மல்க வேண்மைக்குள் செய்வதாக மாபெரும் நிகழ்ச்சியினுடைய நினைவு நாள் 50வது நிகழ்ச்சி. 1974 2ஆம் தேதி தொடக்கம், 10ஆம் தேதி தை 10ஆம் தேதி வரைக்கும் நடந்த நிகழ்ச்சி, 9ஆம் தேதியே முடிந்த நிகழ்ச்சி. 10ஆம் தேதி இந்த வீரசிங்க மண்டபத்தில் நாங்கள் கலைஞர்களுக்கு பாராட்டுள்ள வைக்கிற நிகழ்ச்சி. ஆனாலும் அந்த நிகழ்ச்சிக்கு வெளிநாட்டு அறிஞர்கள் வருவார்கள் என்பதை 9000 மக்கள் இங்கு கூடுவாங்க, இடமே இல்லை. சாட்சி இவர் இருக்கிறார். இப்போ இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்போ சின்ன பையனாக எங்கெங்கோ இருந்து பார்த்துன்னு சொல்லுவார். இப்போ நாங்கள் அதை இங்கே நடத்த வேண்டும் என்ற நினைவு எங்களுக்கு 1973 ஆடி மாதத்தில் யாழ்ப்பாணத்தில் நடத்த வேண்டும் தீர்மானத்துக்கு வந்தபோது ஸ்ரீமாவு அரசாங்கம் கடுமையாக எதிர்த்து நாங்கள் அவர்களோடு போராட வேண்டும். சட்டத்துக்குள்ளே நாங்கள் அனைத்தையும் செய்து வந்தோம். ஆனாலும் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது, நடக்கக்கூடும் என்று எனக்கு எங்களிடம் பலர் அப்போ சொன்னார்கள். நிறைய உயிர்கள் பலிபோகும், போகாதுங்க யாழ்ப்பாணம். இல்லை இல்லை, நாங்கள் மெதுவாக காவல்துறையோடு ரொம்ப இணக்கமாக தான் இருந்தோம். வீரசிங்க மண்டபத்தில் நான் என்னுடைய சொல்ல கேட்டு 10 தொண்டர்கள் இருந்தார்கள். அந்த தொண்டர்களுக்கு தலைவர் சிவகுமாரன். சிவகுமாரன் எனக்கு தெரியாது, பிறகுதான் தெரியும் அவர் தான் சிவகுமாரன். ஆனால் அவர் ரொம்ப கெட்டிக்கார பையன். அவர் தான் இந்த மேடை இங்கால போட்டு செய்து போகிறோம். இந்த குழப்பத்துக்கு காரணமே நாங்கள் தான். இந்த மேடையை வெளியில் கொண்டு வந்து போட்டு அதில் அந்த நிகழ்ச்சியில் காவல்துறைக்கு கடுமையான கோபத்தை கொண்டு வந்தோம். அங்கே ஒரு முட்டாள்தனமான ஒரு காவல்துறை அதிகாரி சந்திரசேகரம் இருந்தார். அவர் படுமுட்டாள். அவர் அரசாங்கமே அவரை போல ஆற்ற வைத்திருக்க கூடாது. அந்த முட்டாள் வந்து இந்த நிகழ்ச்சியை செய்து இந்த 9 தாங்கள் உயிரை கொடுக்க வேண்டுமென்றோ தியாகம் செய்ய வேண்டுமென்றோ வரவில்லை. ஒரு தற்செயல், ஒரு விபத்து. அவர்கள் தாங்கள் இங்கே வந்தது நிகழ்ச்சியை பார்க்க வந்தார்களோடையே இல்லை தியாகம் செய்ய வேண்டுமென்று அவர்கள் நினைக்க கூட இல்லை வரக்கூடிய ஒரு போராட்டம் நடப்பதாக நாங்கள் அறிவிக்கவில்லை. அவர்கள் வந்து இதுக்கு முதல் நாள் 9ஆம் தேதி மாலையில் ஆஸ்பத்திரி வீதியில் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் 2 மின்சார கம்பிகளை அறுத்ததால் 2 உயிரிழந்தார். அந்த பட்டியலெல்லாம் நான் புத்தகமாக வெளியிட்டிருக்கேன். தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலைகள் என்று ஒரு 48 புத்தகம் வெளியிட்டிருக்கேன். என்னட்டு இப்போ கொண்டு வரல. உங்களுக்கு யாராவது வேணுமெண்டா என்னுடைய தொலைபேசிக்கு அனுப்பினா நான் அந்த இங்கே பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது, பேச வேண்டிய இடம் அல்ல. இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த நாங்கள் ஒரு படித மூலம் வேண்டுகோள் வைத்ததை விட்டு சகல வேலைகளை மண்ணப்பூச்சிலிருந்து சைக்கட்டிங்கில் துப்புரவாக்கல்ல இருந்து இந்த மலைக்கான சேருக்கான மண்போடுகளிலிருந்து சகல வேலைகளை முதற்கண் செய்தந்த மாநகர சபை ஆணையாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் அத்துடன் இந்த வேலைகளிலே தோளோடு தோல் நின்று அனைவருக்கு நான் பேர் கொடுக்குறவங்கள சகலரும் சகல கட்சிகளை சார்ந்தவர்களும் எந்தவித வேறுபாடின்றியும் இணைந்து கொண்டு ஒரு நினைவேந்தலை அதுவும் 50வது நினைவேந்தலை மிகப்பெரிய அளவில் ஒரு பொதுவான நினைவாந்தல செய்யுமன்றதற்கு உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே இங்கே தியாகிகளுக்கு அஞ்சலிக்க வந்த சகலருக்கும் நன்றி கூற தேவையில்லை. உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிவரும் காலங்களிலே இங்கே கூறப்பட்ட அனைத்தையும் கவனத்தில் எடுத்து அடுத்த நினைவேந்தல் கிடையில் இதை ஒரு விஷயமாக செய்கிற அளவுக்கு சகலர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு யாருக்காக நன்றி கூற தவறு இருப்பின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் நினைவு பெயருரை யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு அருகிலுள்ள ரிம்மர் ஹோலிலே இடம்பெற உள்ளதால் சகலரும் அந்த நிகழ்விலேயும் கலந்து கொண்டு தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.